ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ரைமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருடத்திற்கான மிகச்சிறந்த மிட் கேப் ஃபண்டுகளை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் இதில் இந்த ஃபண்டுகள் வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கொடுத்த திட்டங்கள் இருக்குது அது எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து அப்படிப்பட்ட வருமானம் கொடுத்துச்சு அந்த திட்டங்களை பற்றினா ஃபுல் பிறங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட சிறந்த லார்ஜ் கேப் திட்டங்களை பத்தி பார்த்தோம் எந்தெந்த திட்டங்கள் வந்து சிறந்த திட்டங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் நாம இந்த வீடியோல வந்து மிட் கேப் திட்டங்களை பத்தி பார்க்குறோம் நாம எதற்காக மிட் கேப் பண்டெல்லாம் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் கேப் நிறுவனங்கள் வந்து சந்தை மதிப்பில் வந்து அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க அது ஐயாயிரம் கோடியிலேருந்து இருபதனாயிரம் கோடி வரைக்கும் அதற்கு குறைவாக இருக்கிற நிறுவனங்கள் வந்து மிட் கேப் ஸ்டாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிட்காப் நிறுவனத்தில் நீங்க முதலீடு செய்யறப்ப அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஏண்டா அது வந்து ரொம்ப பெரிய நிறுவனம் இல்லாம ஓரளவு தான் வளர்ந்து வந்துட்டு இருக்க நிறுவனமா இருக்கும் அதே நேரத்துல இன்னைக்கு மிட்காப்பாக இருக்கிற ஸ்டாக்குகள் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அது லார்ஜ் கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு பட் அதே நேரத்தில் லார்ஜ் கேப்ல வந்து எதற்காக பெரிய அளவில் வந்து முதலீடு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல வந்து ஓரளவு நிலையான வருமானம் இருக்கும் பட் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வாலட்டவிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட காரணத்தை தாட்டி பலர் என்ன பண்ணுவாங்க மிட்காப் திட்டங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க நீங்கள் மிட்காப் திட்டங்கள்ல முதலீடு செய்கிறதா இருந்தா குறைந்தபட்சம் உங்களோட முதலீடு காலங்கிறது ஏழுலேருந்து இருந்து பத்து வருஷம் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்யுங்க நான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும் அப்படி இல்லாட்டி குயர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும் நான் எதற்காக இந்த ரெண்டு ஆப் வழியாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஆப் மூலயமா நீங்கள் முதலீடு செய்கிறப்போ வந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுவீங்க டைரக்ட் பிளானில் வந்து எப்போயுமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ரெகுலர் பிளான் வழியாக நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு வர ரிட்டர்ன்லேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் லூஸ் இருப்பீங்க இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணுறேன் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு சென்று போகப்பட்டீங்கன்னா டபிள்யூ ஒய்ஹச்இடி அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என்ன நீங்க டெலிகிராம் சேனல் வழியாகவும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் அதன் மூலமா என்ன நீங்க டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஆக்சிஸ் மிட்கேப் ஃபண்ட்ங்கிறது இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது பிப்ரவரி எயிட்டீன் டூ தௌசண்ட் லெவனில் லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச்மார்க் மார்க் வந்து எஸ்என்பி பிஎஸ்சி மிட் கேப் டிஆர்ஐ அப்படிங்கிறது இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளான் க்ரோத்தோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஆயிருக்கு டேரக்ட் பிளானோட க்ரோத் பிரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஆயிருக்கு இந்த ஃபண்டில் இது வரைக்கும் ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு கோடி கோடிகள் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி பார்க்கலாம் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் நைன் அதாவது ஆல்மோஸ்ட் டூ பெர்சென்ட் இருக்கு பட் அதே நேரத்தில் நீங்க டைரக்ட் பிளான்ல முதலீடு செய்யறதா இருந்தா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சென்ட் தான் எப்பயுமே வந்து நீங்க டைரக்ட் பிளான்ல முதலீடு பண்ணுங்க நான் ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் அதன் மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ ஸ்டாக் வந்து அவங்க ஹோல்ட் பண்றாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ பர்சென்ட் இருக்கு இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா நீங்க ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் எஸ்ஐபி வழியா நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க எஸ்ஐபி தொடங்க முடியும் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவேஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் நைன் ஒன்னா இருக்கு ஸ்டாண்டர்ட் அந்த ரிஸ்க் குறியீடுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது இதுவரைக்கும் கொடுத்திருக்க வருமானம் எயிட்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட எக்ஸிட்லோட பாத்தீங்கன்னா ஒன் பெர்சென்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க வித்யர் குள்ள நீங்க வித்துட்டு வெளியேறீங்கன்னா டென் பர்சென்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க ஒன் பெர்சென்ட் எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்டுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்ளை ஆகும் ஸ்டாம்ப் டியூட்டி சம்பந்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் அது மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டோட ஃபுல் வருமான விபரங்களை தான் நீங்க பாக்குறீங்க ஒய்டடினா இயர் டு டேட்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த ஒரு வருடத்துக்குள்ளே இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த விவரங்கள் இது ஃபுல் விவரங்களை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒன் வீக் ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் செவன் இயர் டென் இயர் அப்படிங்கிற அந்த விவரங்களை எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் டென் இயர் வந்து இந்த ஃபண்ட் இன்னும்

இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளானோட க்ரோத் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஆகும் டேரக்ட் பிளானோட க்ரோத் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆகும் இருக்கு இந்த ஃபண்டில் இது வரைக்கும் எட்டாயிரத்து அறுநூத்தி நாலு கோடிகள் வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எஸ்பென்சிர் ரேஷியோ பார்க்கலாம் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சிர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்குது டேரக்ட் பிளானை வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் தான் ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து ரெகுலர் பிளான்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எப்பயுமே நீங்க டைரக்ட் பிளான்ல முதலீடு பண்ணுங்க இந்த பண்டில் அவங்க ஹோல்ட் பண்ற ஸ்டாக்கோட எண்ணிக்கை வந்து அறுபத்தெட்டு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்றாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இருக்கு இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆ இருக்கு இது ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்கனவே நம்ம ஆக்சஸ் பார்த்தோம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கம்மியா இருக்கு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் எயிட் எயிட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் ஒன் பெர்சென்ட் சார்ஜ் வித்தின் இயர்ல நீங்க வித்துட்டு வெளியேறீங்கன்னா டென் பர்சன்ட் ஆஃப் உங்க இன்வெஸ்ட்மென்ட்டு வந்து நீங்க ஒன் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் பிடிச்சிக்குவாங்க இந்த வந்து ஸ்டாம்ப் டூட் அப்ளை ஆகும் இந்த ஃபண்டு கொடுத்த வருமான விவரங்கள் தான் கீழே பார்க்குறீங்க டென் இயரில் இது கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு செவன் இயர்ல டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் ஃபோர்டின் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட்டோ த்ரீ இயரில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சென்ட்டும் ஒன் இயரில் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் இயர்றது ரெகுலர் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஆயிருக்கு டேரெக்ட் பிளானோட க்ரோத் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ இருக்குது இந்த ஃபண்டில் இது வரைக்கும் நானூற்றி எழுபத்தி கோடிகள் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிளானில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்ட் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கு டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் தான் இருக்கு ஸோ டைரக்ட் பிளானலையும் நம்ம எப்பயும் முதலீடு செய்யலாம் இந்த ஃபண்டில் ஃபார்ட்டி செவன் ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்றாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ரொம்ப அதிகமான டேர்ன் ஓவர் கொண்ட ஃபண்டாக இருக்குது இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ ஆயிருக்கு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட லோடு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் ரூல்ஸ் தான் இதுக்கும் அப்ளை ஆகும் அதே மாதிரி ஸ்டாம்புங்கிறதும் அப்ளை ஆகும் இந்த ஃபண்ட் கொடுத்த வருமானம் இந்த ஃபண்டு கொடுத்த வருமானங்கள் தான் கீழே பார்க்குறீங்க செவன் இயரில் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் நைன் பர்சென்ட்டும் த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட்டும் ஒன் இயரில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வந்து ரிட்டன் கொடுத்திருக்கு இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட்ங்கிறது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது ஏப்ரல் நைன்டீன் டூ தௌசண்ட் செவனில் லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் டிஆர்ஐங்கிறது இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் ஒன் ஆகிருக்கு டைரக்ட் பிளானோட க்ரோத் பிரைஸ் வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் செவன் ஒன் இருக்கு இந்த ஃபண்டில் இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிகள் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் இருக்கு டேரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்ட் தான் இருக்கு இந்த ஃபண்டில் ஹோல்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்கோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாக் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவரை பொறுத்தவரைக்கும் செவன்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யற விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக ஆயிர ரூபா நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆயிரூபா வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ பாயிண்ட் டூ டூ இருக்கு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஒன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எக்ஸிட் லோடுங்கிறது இதற்கும் சேம் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும் அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் ரூல்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அப்ளை ஆகும் கீழே நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானங்கள் தான் பார்க்குறீங்க பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு செவன் இயரை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட்டும் ஃபைவ் இயரை பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட்டும் த்ரீ இயரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட்டும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது மிரே மிரேயட் மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது ஜூலை டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் நைன்டீனில் லான்ச் பண்ணாங்க ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணி ரொம்ப பெரிய காலகட்டங்கள் கிடையாது பட் இந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் டி ரெகுலர் பிளான் குரோத்தோட பிரைஸ் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ எயிட்டாக இருக்குது டைரக்ட் பிளான் குரோத்தோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோவாக இருக்குது இந்த ஃபண்டில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடிகள் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம் ரெகுலர் பிளானில் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சென்ட்டும் டைரெக்ட் பிளானை வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சென்ட் தான் இருக்கு ரொம்ப குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட திட்டமா இருக்கு இந்த ஃபண்டில் வந்து ஃபிஃப்டி ஒன் ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்றாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சென்டா இருக்கு இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பம் குறைந்தபட்சமாக குறைந்தபட்சமா நீங்க ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதே நிலையில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ டூ இருக்குது இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டுக்கும் வந்து எக்ஸிட் லோடுங்கிறது சேம் அப்ளை ஆகும் அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து சேம் ரூல்ஸ் எல்லா ஃபண்டுக்கும் இருக்கிற மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது இந்த ஃபண்டுக்கும் வந்து அப்ளை ஆகும் கீழே நீங்கள் பார்க்கறது வந்து இந்த ஃபண்டு கொடுத்த வருமானங்கள் தான் பார்க்குறீங்க இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் டூ பெர்சென்ட்டும் ஒன் டேல வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சென்ட்டும் ஒன் வீக்கில் நெகட்டிவில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்ட் வந்து நெகட்டிவ் லிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சென்ட்டும் த்ரீ மந்த்தை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்ட்டும் சிக்ஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சென்ட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன் இயர்ல நைன்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு மற்றபடி த்ரீ இயர் ஃபைவ் இயர் செவன் இயர் டென் இயர் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களோட டேட்டா கிடையாது ஏண்டா இந்த ஃபண்ட் லான்ச் ஒன்லி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது பார்த்த மிக சிறந்த ஃபண்டுகளை பத்தி பார்த்தோம் மிட் கேப் திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டுகள் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த விபரங்கள் சொல்லியிருந்தேன் அந்த ஒவ்வொரு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம் மிட்காப் திட்டங்களில் முதலீடு செய்கிறப்ப அதில் வந்து வாலட்டைட்டுங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் பட் அதே நேரத்தில் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப அச்சப்பட தேவையில்லை ஏன்னா உங்களோட பணம் தேவைங்கிறது நாளைக்கு தேவைப்பட போகிறது கிடையாது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட போகிற பணத்தை மாத்திரம் இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்யலாம் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன ஃபண்டை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் படிச்சுட்டு அதற்கான ஒரு வீடியோ கூட நான் கூடிய விரைவில் நான் வந்து அது சம்மந்தமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்